ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்த ஜெகன் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் பாரம்பரிய கண்மை வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்க நம்ம பார்க்க போகிறோம். இது கண்ணுக்கு குளிர்ச்சி தருவதோடு கண்ணை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு அகலமான விளக்கு எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைனா விளக்கெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தடிமனான திரியை வந்து நம்ம இந்த விளக்கில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எவர் சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன், இதில் கொஞ்சமாக வந்து நெய் தடவியிருக்கேன். இது வந்து சுத்தமான சந்தனப்பொடி, நான் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கியிருக்கேன். கடைகளில் கிடைக்கிற கட்டி சந்தனம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த நெய் மேலே வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். நெய்ன்றதுனால இது நல்லா ஒட்டிக்கிச்சு இந்த சந்தனப்பொடி. இப்போ நம்ம இந்த விளக்கு மேலே வச்சு தான் நம்ம வந்து கறியாக்க போகிறோம். கறியாக்கி தான் நம்ம மை எடுக்க போகிறோம். இப்போ சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு எவர் சில்வர் பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி கழுத்து வச்சுக்கிறேன். இப்போ சந்தன பொடி போட்டிருக்க நம்ம தட்டை வந்து நம்ம இதில் கவித்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மணி நேரம் நம்ம இப்படி தான் வச்சுருக்கணும். இப்படி வைக்கும்போது தான் நம்மளுக்கு கருப்பாக வந்து மை வந்து கிடைக்கும். சந்தனம் இல்லைன்னா கூட வெறும் வெண்ணெயை மட்டும் நம்ம தடவி கரும் மையை வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா கருப்பாகணும். இப்போ மறுபடியும் நம்ம வந்து கழுத்தி வச்சுக்கலாம். இப்போ திருப்பி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குது. இதை நான் தொட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றது பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ நல்லா கருப்பாக இருக்குது. இதுதான் மை. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா காஞ்சிச்சுன்னா இதை நம்ம அப்படியே காய வச்சு தான் நம்ம தூளாக எடுப்போம். பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லாவே கருப்பாயிடுச்சு. நமக்கு தேவையான மை வந்து கிடச்சிருச்சு. இதில் வந்து நெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். சும்மா ரெண்டு சொட்டு நான் நெய் ஊற்றி நல்லா குழப்பிக்கிறேன். இதில் கொஞ்சமாக வந்து ரெண்டு சொட்டு வந்து கரிசலாங்கண்ணி சாறை சேர்த்துக்கலாம். கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நான் அதில் தடவி பார்க்குறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கருமையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதில் நெய் சேர்த்துக்கிறது பதிலாக விளக்கெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கண்மையெல்லாம் யூஸ் பண்ணி சில பேருக்கு கண் எரிச்சல், கண் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து வீட்டிலேயே பாரம்பரிய மை வந்து இந்த மாதிரி தயாரிக்கலாம். இதில் எந்தவித கெமிக்கலும் ஆட் பண்ணலை. ரொம்பவே பாரம்பரிய முறைப்படி பண்ணியிருக்கோம். இது கண்ணும் பாதுகாப்பாக இருக்கும். இது கண்ணுக்கு குளிர்ச்சி தரது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து கூடுதல் அழகையும் அள்ளித்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.